Hello friends, welcome to Amma's Kitchen. Video kulla poradhukku munadi channel la subscribe pannunga. Pakkathula ulla bell button ah click pannikonga. Innikku paaka pora recipe Kaadai 65. Ippa eppadi seiyalam paakalam. Vaanga na koodave rendu leg piece seithu porichirukkeenga. Or bowl eduthirukkeenga. Appa adula 2 tablespoon corn flour maavu seithukalam. Koodave garam masala 1/2 teaspoon. Pepper powder 1 teaspoon எடுத்துக்கலாம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 teaspoon சேர்த்துக்கலாங்க நார்மல் மிளகாய்த்தூள் 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 teaspoon சேர்த்துக்கலாம் இன்னும் 1/2 teaspoon மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க 2 teaspoon மிளகாய் தூள் எடுத்துக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா இத நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நாட்டுக்கோழி லெக் பீஸ் எடுத்துக்கேங்க இப்போ அதுல மசாலா தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுட்டு மசாலா தடவி விட்டுக்கோங்க அப்பதான் மசாலா எல்லாம் நல்லா உள்ள இறங்கும் நம்ம காடை 65 பண்றதுக்கு இப்ப ரெண்டு காடை எடுத்துக்கேன் இப்ப இதெல்லாம் மசாலா நல்லா தடவி விட்டுக்கலாம் நல்லா உள் பக்கமால மசாலா போட்டு விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்துக்கும் இப்ப மசாலா நல்லா கலந்தாச்சு இப்போ காடை லெக் பீஸ் எல்லாத்துக்கும் மசாலா நல்லா கலந்தாச்சு பாருங்க இப்போ அரை மணி நேரம் அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும் அப்புறம் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாங்க அரை மணி நேரம் சொல்லி இருந்தேன் இப்போ நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க இப்போ காடை லெக் பீஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அஞ்சு ரெடியா இருக்குங்க இப்போ ஒரு பீஸ் தா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பீஸும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வேகட்டோங்க இப்போ chicken leg piece எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துறலாங்க இப்போ மசாலா கலந்து வச்சிருக்கேன் இப்போ காடையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா மசாலா எல்லாம் அடியில் ஒட்டிக்கும் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விடுங்க பாருங்க இப்போ காடை ஒரு பக்கம் வெந்துச்சு இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி போட்டாச்சு இப்போ நல்லா வேகட்டோங்க இப்போ காடை 65 வெந்துருச்சு பாருங்க இப்போ எடுத்துடலாம் இப்போ மசாலா எல்லாம் எதுவும் உதிராமல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க பார்க்கவே நல்லா கிறிப்சியாக இருக்குது நல்லா கமகமன் வாசமாக இருக்குங்க இப்போ எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டாக இருக்குங்க பிரியாணிக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்